முன்பக்க டயர் வெடித்து எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த எரிச்சி பகுதியில் காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் எதிரே வந்த காரின் மீது மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டைப்பட்டினம் பகுதியில் மரமில் நடத்தி வருபவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆறுமுகம். இவர் தனது மரமில்லில் உள்ள கிரேனை வேலை பார்ப்பதற்காக தனது காரின் ஓட்டுநரான சாமிநாதன் மற்றும் சிவசாமி ஆகியோருடன் சென்றுவிட்டு கோட்டைப்பட்டினத்திலிருந்து புதுக்கோட்டை சென்று கொண்டிருக்கையில் எரிச்சியின் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஆறுமுகம் சென்ற காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் புதுக்கோட்டை சாலையிலிருந்து அறந்தாங்கி நோக்கி வந்து கொண்டிருந்த வேங்கிடக்குளம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் குடிமகன் என்பவரது காரின் மீது மோதியதில் ஆறுமுகம் சென்ற காரில் இருந்த மூவருக்கும் எதிரே வந்த வாகனத்தை ஓட்டி வந்த தமிழ் குடிமகனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.